வணக்கம், கவிதாஸ் ஃபுட் கோர்ட். இன்றைக்கி நாம் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு கருணக்கிழங்கை நான் நல்லா தோல் சீவிட்டு கழுவி வச்சுருக்கேன். ரெண்டு மூணு உருளைக்கிழங்கும் தோல் சீவிட்டு அலம்பி வச்சுருக்கேன். கருணக்கிழங்கை நல்லா இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது கருணக்கிழங்கில் மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா அதை கலந்து வச்சுருக்கேன். இப்போது ரெண்டு இட்லி தட்டை எடுத்துக்கலாம். அதில் ஒரு தட்டில் உருளைக்கிழங்கு வச்சுருக்கேன், இன்னொரு தட்டில் கருணக்கிழங்கு வச்சுட்டு குக்கரில் கொஞ்சம் தண்ணி வச்சு அதில் வச்சு ரெண்டு மூணு விசில் விட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நான் குக்கரில் சாம்பாருக்கு தேவையான பருப்பை வேக வச்சு வச்சுருந்தேன். அதை எடுத்துட்டு அதே குக்கரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த இட்லி தட்டத்துக்கு வச்சிடலாம். ரெண்டு காயும் வெந்து ஒரே டைமில் வந்துடும். மூணு விசில் கொடுத்தா போதும். இப்போ நாம் குக்கரை அடுப்பில் வச்சுட்டு அந்த டைமில் தண்டு கீரையை நல்லா கழுவி சாம்பாருக்கு பொடி பொடியாக நறுக்கி ரெடி பண்ணிக்கலாம். இப்போது காய் வெந்தாச்சு, அதை எடுத்து வச்சுட்டேன். ஒரு பக்கம் லஞ்சுக்கு தேவையான சாதம் வெந்துட்டுருக்கு. தண்டு கீரையை நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கீரையை நல்லா அலம்பிட்டு அதுக்கப்புறமா நாம் நறுக்கணும். இப்போ தண்டு கீரைக்கு தேவையான தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன். அடுப்பில் கடாய் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச பின்னாடி அதில் ரெண்டு மூணு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். அதில் இப்போது ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாவை ரெண்டாக கீறி வச்சுருக்கேன். ஒரு மூணு பச்சை மிளகா பாதி பாதியாக கீறினது சேர்த்து வச்சுருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்றா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கின பின்னாடி அதில் நாம் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி ஒரு அஞ்சு தக்காளி பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். அது நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்குறேன். அதில் இப்போது ரெண்டு டீஸ்பூன் சாம்பார் தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா அதையும் வதக்கி விட்டுடலாம். அதுவும் நல்லா வதங்கின பின்னாடி இப்போ நறுக்கி வச்சுருந்த கீரையை அதில் சேர்த்துக்கலாம். கீரையை ஒரு நிமிஷம் நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். கீரை முங்குற அளவு அதில் தண்ணி சேர்க்கணும். இப்போது அதை நாம் ஒரு பத்து நிமிஷம் வேக வைக்கலாம். மூடி எதுவும் போட வேணாம். இப்போ நான் அதில் கொஞ்சம் புளித்தண்ணி சேர்த்துருக்கேன். அதுவும் சேர்ந்து நல்லா கொதிக்குது. இப்போ உருளைக்கிழங்கு மசாலா செய்கிறதுக்கு நான் வெங்காயமும் பச்சை மிளகாவும் நறுக்கி வச்சுருக்கேன். நாம் இப்போ வெந்த கீரையில் தேவையான துவரம்பருப்பு சேர்த்துக்கிறோம். வேக வச்ச துவரம்பருப்பை சேர்த்துக்கிறோம். கொஞ்சமாக துவரம்பருப்பு சேர்த்தா போதும். நீங்கள் சிறுபருப்பு வேக வச்சு சேர்த்துக்கலாம். இப்போது சாம்பார் எல்லாம் ஒன்றா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அவ்வளோதான், தண்டு கீரை சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாம் அடுப்பில் ஒரு பக்கம் கொஞ்சமாக கடாயில் எண்ணெய் வச்சு கருணக்கிழங்கை ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த பக்கம் உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலை பருப்பு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு தாளிச்சுட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்போ அந்த உருளைக்கிழங்கை நல்லா மசிச்சு வச்சுக்கலாம். நிறைய வெங்காயம் இதில் நறுக்கி சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கின பின்னாடி அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் பொன்னிறமாக வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவு வதங்கினா போதும். இப்போ மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா கொதித்த பின்னாடி ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வைக்கலாம். ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும், மசாலா ரெடி ஆகிடும். இப்போது கோதுமை மாவு நம்ம மூணு நாள் நைட்டே கூட பிசைஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுடலாம். இப்போது இந்த மாவுலேருந்து நான் கொஞ்சம் பூரியும் கொஞ்சம் சப்பாத்தியும் செஞ்சுருக்கேன். இந்த சப்பாத்திக்கு அந்த தண்டு கீரை சாம்பார் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.